ஒரு
போறீங்க அப்படின்னா நான் வச்சிருக்கேன் தெரியுமா அந்த லோடர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த லோடர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சர்வே பண்ணாதான் வைக்கணும்னு அவசியமே இல்லை, யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா பிஆர் ஆம்புஷன் வந்துட்டாலே. ஸோ இந்த ஒரு லோடர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ண லோடர். ஏன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸோ இது மூலியமா மேப்ல பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ஒரு சில கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம சாகாம இருக்கணும், க்ளூன்னு ஒரு டோக்கன் இருக்கு. ஸோ அந்த டோக்கன் மூலியமா நம்ம இது கிடைச்சிக்கிட்டே இருக்கு, மார்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் கரெக்டாக எக்யூப் பண்ணணும், நீங்கள் யூஸ் கொடுத்து கீழே கிடக்கும் அந்த கிரேட் குள்ளே தான். ஸோ அதை எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 100 கிரேட் பார்த்தீங்கன்னா மேப்லேயே இது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுக்கும். ஸோ அங்கே போயிட்டு யூஸ் கொடுத்து ஒரு ஒரு ரிவார்டு நிறைய இருக்கும், டோக்கன் கிடைக்கும், லான்ச் பேட் கிடைக்கும், மெடிக்கிட் கிடைக்கும், கன்னு கூட கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அதுமாதிரி ரிவார்டு கிடைச்சிட்டே இருக்கும், நீங்கள் சாகாமல் இருக்கணும். நீங்கள் சர்வே கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லோட் அவுட் தான் பெஸ்ட்டு, இல்லைனாலும் பெஸ்ட்டு இது தான். ஓகேவா? அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மைண்டுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ கீப்பர் அடிக்கணும், ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ பாயிண்ட் ஏற்றணும்னா எப்படி அடிக்கணும், எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்குவாட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோலோ புஷர் போனீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு தான் சொல்ல போனால். ஏன்னா சோலோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சரி, ஒரு மொரட்டு சர்வே வராதீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியும். பட் இதெல்லாம் சோலோ ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி மென்டல் மாரி ஆயிடுவீங்க, ஏன்னா தனியாக ப்ளே பண்ணுறதுனால அது கொஞ்சம் போர் அடிக்கும். ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும், சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஹெட்ஃபோன் போட்டுருக்கணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நீங்கள் ஸ்குவாட் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் ஹெட்ஃபோன் போடணும், போடக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்தளவுக்கு தேவைப்படாது, எப்போது ஸ்குவாடோட தானே சுற்ற போயிங்க. ஸோ ஒரு ஸ்குவாட் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்குவாட் மேலே கை வச்சாலே பார்த்தீங்கன்னா கொலிச்சிடுவாங்க வந்து ஓடி வந்து. ஸோ அதனால 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருங்க. மிச்சம் இருக்க ஒரு ஆள் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண சொல்லுங்கள், லாபியை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லாபியை பார்த்து இதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை லாபி அப்படின்னா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி அந்த மாதிரி ஆடுங்க, 4 பேருமே ஒன்றா செஞ்சாடுங்க. ஸோ ரேங்க்கு ஒரு புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கு, ரொம்ப அடிக்கிறானுங்க, அடிச்சு பார்த்து விடுவாங்க உள்ளே போனாலே அப்படின்னா. ஸோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண சொல்லுங்கள், சர்வே பண்ணணும் அப்புறம் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டரில் போயிட்டு எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்களை மாரியே எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜோனோட அவுட்டரில் தான் சர்வே பிளேயர் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அந்தமாரி நீங்களும் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா 100 சர்வே பிளேயர் உங்களை பார்த்தீங்கன்னா போந்துருவான் ஹெட்செட் அடிச்சு. ஸோ நீங்கள் ஜாலியாக யாரும் இல்லைன்னு நினச்சி போயிட்டு இருக்கீங்க, மண்டைக்கு மண்டை பத்திர மக்களே. ஸோ அதனால அப்படி சர்வே பண்ணாதீங்க. ஸோ வேறு எப்படி ப்ரோ சர்வே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேரக்டர் காம்பினேஷன் சொன்னால அதை எக்யூப் பண்ணிட்டு மீஷா போர் இருக்கும், அதில் மீஷா போர் எக்யூப் பண்ணிங்கன்னா வண்டியில் இருக்கும்போது அடியே விழுவாது. ஸோ நீங்கள் ஜோனுக்குள்ளே உள்ளேயும் வெள்ளையும் அந்தமாரி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளே பண்ணிக்கோங்க. வண்டியிலே இருங்க, வண்டி விட்டு இறங்கவே இறங்காதீங்க. முடிஞ்சால் பைக் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, இவ்வளோ போனால் பைக்கில் தான் அவ்வளோ சீக்கிரம் தான் எய்ம் வந்து அடிக்க முடியாது. சைக்கிள் கிட்ட மாட்டிங்கன்னா கொளுத்துருவாங்க அவங்களும். ஓகேவா? ஸோ அதனால் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா சுற்றுங்க, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதானமாக சூதானமாக பார்த்தீங்கன்னா ஆடிக்கோங்க. ஸோ பட் ஆனால் நீங்கள் ஓப்போ அவுட்டரில் மட்டும் ஓடிக்கிட்டோ நின்றுட்டோ அந்தமாரி இருந்துடாதீங்க, கண்டிப்பாக அவுட்டரில் தான் சிறை பிள்ளைகள் எல்லாருமே இருப்பாங்க, மாஸ்டருக்கு மேலே போனீங்கன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா ஆடிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கில் ப்ரோ அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு மேட்ச் கிளிப்பு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 கில் எடுத்திருந்தேன். ஸோ போயாவும் போட்டிருந்தேன், இல்லை எனக்கு எவ்வளோ பாயிண்ட் ப்ளஸ் ஆனிச்சு அப்படின்னா 37 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டரில் இருந்தேன். ஸோ ஒன்றும் போகப்போ கம்மியாக கூட ஏறலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கில் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 கில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ 7 கில் அடிச்சுட்டு நீங்கள் டாப் 5 அந்த ரேஞ்சுக்கு போனீங்கனாலே அப்ராக்சிமேட்டாக 30 பாயிண்ட் ஏறணும் அப்படின்னு நாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 12 மேட்ச் 15 மேட்ச் போட்டிங்கன்னா ஸோ அசால்ட்டாக நீங்கள் 350 என்ன 400 பாயிண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் ஆகாமல் புஷ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணுறது ஒரு மேட்ரே இல்லை, நீங்கள் சர்வே பண்ணீங்கனாலே அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் இது என்ன சொல்கிறது குறையாமல் ஆடணும், ஏற்கனவே பாயிண்ட் இறக்காமச்சும் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் அந்த ஒரு ப்ரோ பிளேயர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ நீங்கள் ரீஜியனில் இருக்கவங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகுமே தவிர மைனஸ் ஆகாம எக்காரணத்தை கொண்டு விட்டுறவே மாட்டாங்க. அப்படி மைனஸ் ஆக விட்டாங்க அப்படின்னா பைத்தியக்காரம் ஆகிடுவாங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரீஜியன் போகிறதுக்கான ஒரே கீ. ஸோ அதனால நீங்கள் ப்ளஸ் ஆகிறதுனால கூட பரவாயில்ல, நாளைக்கு சேர்த்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மைனஸ் ஆகாமல் புஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் 350 பாயிண்ட்ஸ் அடிக்கணும் வச்சுக்கோங்களேன், 200 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டீங்க, மேலே 150 பாயிண்ட்டும் ப்ளஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், -50 ஆயிடுச்சுன்னா அதையும் சேர்த்து தான் புஷ் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? நான் ஆல்ரெடி 350 பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், கிராண்ட் மாஸ்டர் போயிடுவோம் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதுமாரி நாளடைவில் பண்ணுறப்ப ரேங்க் மைனஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு 350 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஓரளவுக்கு சேர்த்தவங்களை தான் இருப்பீங்க, அதுக்கு மேலே அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே வேணால் அடிங்க, அதுக்கு கீழே மட்டும் அடிச்சிடாதீங்க. 350 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த கால்குலேட்டர் அதெல்லாம் எதுவுமே புரியல ப்ரோ அப்படின்னா, நாளைக்கு 350 பாயிண்ட்டு அதுக்கு மேலே போகிறதா லாபம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போகிறதெல்லாம் லாபம், அதுக்கு இல்லைன்னா ஓகே 350 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பிஆரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிஎஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு பாயிண்ட் புஷ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏறிடும், ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்
பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ஆனால் இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வே பண்ணிட்டாலே ஒரு ஆள் டீமில் ஒரு ஆள் சர்வே பண்ணிட்டாலே ஓரளவுக்கு மைனஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்க முடியும். ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் சிஎஸில் பார்த்தீங்கன்னா டாப் 5000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். டாப் மொதல் ரீஜியனில் இந்தியாவிலே மொதல் 5000 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அந்த ரிவார்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் பிஆரில் பார்த்தீங்கன்னா மொதல் 8000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மொதல் 8000 பேருக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ 3000 பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உள்ளே கொடுக்கறதுனால எனக்கு பிஆர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இந்த சீசன் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா லைவ் வரல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் சீசன் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டில் பப்ஜியை காப்பி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டியிலே பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு போகிற மாதிரி அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மூணு பேர் இந்த மாதிரி அடிச்சேன் வச்சுக்கோங்க ஒருத்தர் நிற்கும் போது கொளுத்திடுவாங்க. சொல்ல போனால் நீங்கள் லாஸ்ட் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா மீசா போகிற வச்சுக்கிட்டு மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் க்ளோவல் ஓப்பன் பேஸாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன். எனிமி க்ளோவல் போட்டாலும் நீங்கள் நேராக போய் க்ளோவில் போட்டீங்கன்னா அவனை அப்படியே க்ளோவில் உடச்சி பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுரும். ஸோ மூவன் மைனஸ் ஆகாத ப்ரோ அப்படின்னு கேட்டேன், மைனஸ் ஆகும். பட் ஆனால் மூவன் மைனஸ் ஆகியுமே அவன் பார்த்தீங்கன்னா நாக் ஆயிடுவான். ஸோ ஒரு முட்டு முட்டினாலே 300-200 போவோம். ஸோ லாஸ்ட் ஜோனில் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டார்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கும் நான் டிப்ஸ் டிக்ஸ் என்னென்ன சொல்லுங்கள் போடுறேன். ஸோ வண்டியில் எப்படி சுட்டிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் டிலே ஆனாலும் போட்டுறேன். ஆல்ரெடி பல வீடியோ இருக்குது, பட் இருந்தாலும் இதை ரெடி பண்ணி இப்போ போட்டேன். அடுத்த வீடியோ கமெண்டில் லீவ் பண்ணிங்கன்னா, ஸோ என்ன போடணும்னு லீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க யாருக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லைவில் இந்த கமெண்டை ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் ஸ்டார்டிங்கில் ரிவீல் பண்ணலான்னு இருந்தேன், பட் ஆனால் இப்போ ரிவீல் பண்ணிக்கிறேன். ஸோ இவருக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஆச்சு, என்னன்னு கேட்டிங்கன்னா டோர்னமெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டோர்னமெண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பிஆர் ரேங்க் புஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கான வீடியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் பாருங்க, ஓகேவா. ஸோ டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன காமெடி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேற்று ஃபைனல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சுமே செமிஃபைனல்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வாங்கினா அது ஒரு நாள் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அப்பாடா வந்தாண்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, ஸோ ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிக்னலே கிடைக்கல, என்ன இஷ்யூன்னு தெரியாது. ஸோ ஆல்ரெடி 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஓகேவா. ஸோ நான் திருப்பி வீட்டை மொபைல் நெட்டை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பயுமே லைவ் ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் ஐயோ தெரியலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேம்லேயே பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே ரெக்கார்ட் ஆன் பண்ணி தான் வச்சுப்பேன். நம்ம ஸ்டெக்கில் தானே இருக்கும், இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு போயிடுறேன். இது ஒரு தனி வீடியோவாக ஃபைனல்ஸை பார்த்தீங்கன்னா போட்டலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெக்டில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கணும், இல்லைனா வீடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் ரெக்கார்டும் போடாமல் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி வரையேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். வெளியில் வந்து பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. ஸோ ஒரே சங்கட்டமாக போச்சு. ஸோ நிறைய பேர் லைவ் பார்த்தவங்க கேட்டாங்க, ப்ரோ ஃபைனல்ஸ் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வெற்றிகரமாக டீம் ஐடி டீம் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. எலிமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் பார்த்தவங்க வின் பண்ணாங்க. ஸோ வின் பண்ண ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு பேமெண்ட்லாம் சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு ஸ்டேட்டஸை போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை நான் முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் நான் லேட்டராக பார்த்தீங்கன்னா ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம